வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த ஓப்பன் புக் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை பற்றி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஆன்லைனில் எக்ஸாம் இருக்குமா இல்லை ஆஃப்லைனில் எக்ஸாம் இருக்குமான்னு. உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாம் வந்து இருந்தால் ஓகேன்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் எல்லாருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் தான் வேணும், இந்த ஒரு வாட்டி மட்டும் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுனா ஓகே, அடுத்த வாட்டிலேருந்து நாங்கள் ஆஃப்லைனுக்கு ரெடி, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஆன்லைனில் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாருக்குமே முக்கால்வாசி ஆன்லைனில் தான் தியரி கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அவங்க ஆன்லைனில் எக்ஸாம் எழுத தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு வந்து இந்த லாக்டவுனில் நிறைய தலைவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. என்ன மாதிரி பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் எல்லாம் 11 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம், அப்புறம் கோவில்கள்லாம் ஓப்பன் பண்ணலாம், அப்புறம் பிரைமரி நர்சரி ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் நடத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நண்பா. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கான எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த வாட்டி இருந்துடாதீங்க. ஆன்லைன் தான் எக்ஸாம் நடக்கும், அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்காதிங்க நண்பா. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வாட்டி இல்லை, கொரோனா கேசஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் உங்களோட போர்ஷன் எல்லாமே ஓரளவு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஆஃப்லைன் எக்ஸாமுக்காகவே நீங்கள் தயாராகவே இருந்துக்கோங்க. ஆன்லைன் எக்ஸாம்னு நீங்கள் வந்து யோசிக்காதுங்க, அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது, உங்களுக்கே தெரியும் நண்பா. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து முடிவு எடுக்கலை, ஆன்லைனில் எக்ஸாமா ஆஃப்லைனில் எக்ஸாமான்னு இன்னும் ஒரு கன்ஃபார்மான ஒரு சர்க்குலர் வந்து அவங்க இன்னும் வெளியிடலை. இதுக்கான அஃபீஷியல் சர்க்குலர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்துடும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் 2 வீக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் நண்பா. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் ப்ரிப்பேர்டாக இருங்க நண்பா. இந்த சிச்சுவேஷன் படி மேக்ஸிமம் வாய்ப்பு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு தான் இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேராகவே இருங்க நண்பா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நண்பா, என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி நியூஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை பற்றி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.